ஹாய், டாக்டர் படம் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல என்டர்டைனர், அதுவும் ஃபேமிலி என்டர்டைனராக இருந்துச்சு. இந்த படத்தோட தீம் அப்படின்னு பார்த்தா ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது வியாபார நோக்கில் மனிதர்களை கடத்துறது. இதை டைரக்டாக டெரரிசம் கூட லிங்க் பண்ணலாம், பிகாஸ் இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ வேர்ல்டு லெவலில் இதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அண்ட் ஈவன் இந்தியாவில் கூட இருக்குது. இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்ன, எதனால் ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்துகிட்ருக்கு, அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, தென் ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு வேர்ல்டு வைடு மார்க்கெட் ஒர்த்து எப்படி இருக்குது, தென் ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுக்கிறதுக்கு இந்தியா அண்ட் வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக சொல்கிறேன். மனிதர்களை கடத்தி அவங்கள வச்சு ட்ரேட் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கிறது தான் ஹியூமன் டிராஃபிக்கிங். இன்டர்போல் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதர்களை கடத்தி அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சு ட்ரேட் பண்ணுறது, அதாவது கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஹியூமன் டிராஃபிக்கிங்னு இன்டர்போல் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு குழந்தைங்க அண்டு பொண்ணுங்க தான் முக்கியமான டார்கெட் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவே, தமிழ்நாட்டில் லாஸ்ட் வீக் ஒரு ஹாஸ்பிட்டல்லிருந்து பிறந்த குழந்தைய பேக்கில் போட்டு கடத்தி வெளியில் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு லேடி, அண்ட் அதை சிசிடிவியில் போலீஸ் மானிட்டர் பண்ணி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஹியூமன் டிராஃபிக்கிங். தென் ஹியூமன் ஸ்மக்லிங்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒருத்தரோட சம்மதத்தோடையே அவங்கள கடத்துவாங்க, அதாவது அவங்க கிட்ட சொல்கிறது ஒன்றா இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இதுதான் ஹியூமன் ஸ்மக்லிங்னு கூட சொல்லலாம். எனிவே, இதுக்கு கேரளாவில் கூட ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அதாவது துபாயில் டொமஸ்டிக் ஒர்க்கராக ஒரு வீட்டில் வேலைன்னு சொல்லி கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவங்கள செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஸ்மக்லிங், அதாவது ஹியூமன் ஸ்மக்லிங்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா ஒருத்தரோட சம்மதம் இல்லாமல் கடத்தப்பட்டு அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறது. அதே இது ஹியூமன் ஸ்மக்லிங் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட சம்மதத்தோடையே கடத்தப்பட்டு அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல அவங்க கடத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஹியூமன் ஸ்மக்லிங்கில். இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஹியூமன் ஸ்மக்லிங் என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பொதுவாக டிராஃபிக்கிங்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு, பட் எல்லா டைப்ஸ்லையுமே காமனாக நடக்கிற ஒரே விஷயம் அபியூஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு லேபர் பற்றி சொல்கிறேன். இதில் என்னன்னா, கஷ்டப்படுற நாடுகள், அதாவது டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் இந்தியாவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே இருக்கிற கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிற ஆண்களையோ பெண்களையோ இல்லை குழந்தைங்களையோ இந்தியாவுக்குள்ளே கடத்தியோ இல்லை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பியோ கஷ்டமான வேலைகளை பார்க்க வைக்கிறது, அதுதான் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் ஆக்டர் அதர்வாவோட பரதேசி மூவி தான். அங்கே ஒரு கிராமத்திலிருந்துன்னு சொல்கிறத விட மொத்த கிராமத்தையுமே கூட்டிகிட்டு போய் ஒரு டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்க விடுவாங்க. ஸோ அதுதான் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது பெண்களை கடத்துவாங்க, அதுவும் இதே மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்லேருந்துன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். பெண்களை கடத்தி நம்ம நாட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம நாட்டை விட்டு வெளியவோ அனுப்பி அவங்கள ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபடுத்துவாங்க. ஸோ அதுதான் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்காண்டியே கடத்துறது இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கில், இது ஒரு டைப்பு. இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா, ஆக்டர் அஜித் குமாரோட வேதாள மூவியில் ஒரு சீனில் பொண்ணுங்களை எல்லாம் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருந்து வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ப்ராஸ்டிடியூஷனில் விடுறதுக்காண்டி. இது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தியாவில் நடக்கும். அண்ட் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்லணும்னு பார்த்தா கூட, பங்களாதேஷ்லேருந்து நிறையா பொண்ணுங்களை கடத்தி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ப்ராஸ்டிடியூஷனுக்காண்டி. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக பெங்களூரில் வெடிச்சது. ஸோ நான் இப்போ மூவி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து தேர்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்காண்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது. எப்படி அப்படின்னா, குழந்தைங்களை, முக்கியமாக குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவங்கள கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இது பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸாக கேங் இருக்கிறவங்கெல்லாம் குழந்தைங்களை யூஸ் பண்ணி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பெரிய லெவலில் தண்டனை வராது அப்படிங்கிறத காரணமாக வச்சு குழந்தைங்களை கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் ஆக்டர் விஜயோட மாஸ்டர் மூவியில் ஆக்டர் விஜய் சேதுபதி பண்ணுவார்ல, குழந்தைங்களை வச்சு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஸோ இதுதான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்காண்டி அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஃபோர் எதை சொல்லலாம் அப்படின்னா ஆர்கன் ட்ரேட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் ஆர்கன் ட்ரேடுன்னு ஒன்று. இதுவும் அதே மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸு லீஸ்ட் டெவலப்பிங் நேஷன்ஸில் நடக்கிற ஒரு விஷயம். இங்கேயும் ஏழ்மையில் இருக்கிறவங்க தான், அங்கே இருக்கிற ஃபேமிலியிலேருந்து தான் ஆண்களையோ இல்லை பெண்களையோ இல்லை குழந்தைங்களையோ கொன்று அதாவது பிரெயின் டெட்டா ஆக்கி அவங்களோட ஆர்கன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து பணம் கொடுத்து இல்லீகல் மார்க்கெட்டில் ஆர்கன்ஸை வாங்க ரெடியாக இருக்கிறவங்களுக்கு விற்கிறது. இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் ஆக்டர் அஜித் குமாரோட என்ன எரிந்தால் மூவியில் ஆக்டர் அருண் விஜய் பண்ணுவார்ல, அதுதான் ஆர்கன் ட்ரேட். ஸோ இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். ஃபைவ் விர்ஜின் டிராஃபிக்கிங், ரொம்ப கொடுமையானது ஹியூமன் டிராஃபிக்கிங்லேயே. இங்கேயும் கரெக்டாக வல்னரபிளான ஃபேமிலிஸாக சூஸ் பண்ணி அங்கேருந்து வயதுக்கு வராத பெண் குழந்தைங்களை கடத்தி அவங்கள வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறது. இது ஒன்லி ஃபார் செக்ஸுக்கு. ஸோ சைல்டு செக்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இங்கே கண்ணி கழியாத பெண் குழந்தைங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உலக லெவலில் வெறி பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுக்காண்டி தான் இந்த விர்ஜின் டிராஃபிக்கிங் இப்போ வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த விர்ஜின் டிராஃபிக்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுதான் இப்போ ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் மூவியில் ஆக்டர் வினய் பண்ணுற பிஸ்னஸ் தான் விர்ஜின் டிராஃபிக்கிங். அண்ட் இந்த விர்ஜின் டிராஃபிக்கிங் தான் இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங்லே ரொம்ப கொடுமையானது. அதை காமிச்ச டீமுக்கு ஒரு சல்யூட். இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டால் மூணாவது பெரிய கிரைம் இண்டஸ்ட்ரி ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் ட்ரக்ஸும் ஆர்ம்ஸும் பிடிக்குது. இதில் ட்ரக்ஸை பற்றி நான் ஆல்ரெடி நார்கோட்டிக் ஜிகாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே கார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்யூச்சரில் நான் ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங் பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் சொசைட்டியில் இருக்கிற இன்னீக்வாலிட்டி தான், அதாவது ஏற்றத்தாழ்வு. பணம் அதிகமாக இருக்கிறவங்க, பணம் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை பணமே இல்லாமல் இருக்கிறவங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு யார் டார்கெட் அப்படின்னு பார்த்தா வறுமையில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இப்போது இந்த ஃபோர்ஸ்டு லேபரோட மார்க்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் 2014 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி $150 பில்லியன். அப்போது விர்ஜின் டிராஃபிக்கிங், செக்ஸ் டிராஃபிக்கிங், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்காக டிராஃபிக்கிங், ஆர்கன் ட்ரேட், இந்த மாதிரி மொத்தமாக ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஹியூமன் ஸ்மக்லிங்கோட மார்க்கெட்டை எடுத்தால் ஃபேஸ்புக்கோட ரெவன்யூவை கூட ஈக்குவல் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால தான் இந்த இல்லீகல் பிளாக் மார்க்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருந்துகிட்ருக்குது. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது, காரணம் இன்னிக்வாலிட்டி. ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிற இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு உலகம் பூரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு டீம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். ஒரு சின்ன டாட், ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய கேங் வரைக்கும் எல்லா நாட்டிலையுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை வெளியில் எங்கேயோ தான் நடக்குதுங்கிற மாதிரி கூட பார்க்க வேண்டாம். சென்னையில் நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது ஒருத்தங்க குழந்தையை வச்சுட்டு வந்து பிச்சை எடுப்பாங்க, இல்லை ஒரு குழந்தையே வந்து பிச்சை எடுக்கும், ஆனால் அந்த குழந்தையும் அந்த லேடியும் நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கூட பார்க்குறதுக்கு இருப்பாங்க. அண்ட் அது கூட ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். இதுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்கும் அவங்கள வச்சு, அண்ட் இவங்க தான் ஈஸி டார்கெட்டும் கூட. ஃப்யூச்சரில் ஒரு ஆர்கன் தேவை அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருப்பாங்க. ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் எல்லா இடத்துலையும் நடக்குது, நம்மளை சுற்றியும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங்கை இந்தியாவிலையும் உலகத்திலையும் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 23 படி டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ப்ராகிபிட்டட்னு சொல்லுது. தென் த இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 ஒரு சட்டம் இருக்குது, அது கமர்ஷியலாக செக்ஸுவல் எக்ஸ்பிளைட்டேஷனில் இருந்து ஆண்களையோ பெண்களையோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. அதுக்கப்புறம் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012, அதாவது இதோ போஸ்கோ சட்டம்னு சொல்லுவாங்க. இது எஸ்பெஷலி குழந்தைங்களை செக்ஸுவல் எக்ஸ்பிளைட்டேஷன்லேருந்து பாதுகாக்கிறது காண்டி இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மாநில அளவிலையும் நிறைய சட்டங்கள் இருக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு. அண்ட் இதையும் தாண்டி உலக அளவில் நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த புரோட்டோகால்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுத்து நிறுத்துறதுக்காக. அண்ட் வேர்ல்டு லெவலில் பார்த்தா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்டு கிரைம்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் படி ஆர்கனைஸ்டு கிரைமில் ஒன்று தான் ஹியூமன் டிராஃபிக்கிங்கும். ஸோ
இந்த புரோட்டோகாலுக்கு உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதுல இந்தியாவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடு பார்த்தா எல்லா கவர்மெண்ட்டுமே ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்காண்டி நம்ம ஒரு சில பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் சைன் பண்ணிப்பாங்க ஒரு அக்ரிமெண்ட். அதாவது ரெண்டு நாட்டுக்கு இடையில ஹியூமன் டிராஃபிக்கிங்கை நடத்த விட மாட்டோம், அதுக்கு அலோ பண்ண மாட்டோம், ஸ்ட்ரிக்டாக அதை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லி. ஸோ இது படி பார்க்கும்போது வேர்ல்டு வைடு எல்லா கவர்மெண்ட்டுமே ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு போதுமான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன், வேர்ல்டு லெவலில் இவ்வளோ சட்டங்கள் இருக்குது, இந்தியாவிலையும் இவ்வளோ சட்டங்கள் இருக்குது, இன்டர்போல் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது, போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இவ்வளோ இருந்தும் ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை இல்லாத கப்பிளுக்கு ஏழை வீட்டிலிருந்து குழந்தைய திருடி விற்கிறதும் ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். அதே மாதிரி வாடகை தாய் வேணும்னு ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி அவங்க மூலமாக குழந்தைய பெற்று எடுக்கிறதும் ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். ஸோ வேர்ல்டு வைட் ஹியூமன் டிராஃபிக்கிங் இன்னும் வெவ்வேறு ஃபார்மில் உருவாயிட்டே தான் இருக்குது, நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மாதிரி வேர்ல்டு கவர்மெண்டெல்லாம் சட்டங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கடமை. வேர்ல்டு கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையிலையும் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் மக்களாகிய நாமளும் ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றியான அவேர்னஸோடு இருக்க வேண்டியதும் நமக்கு ஒரு பெரிய கடமை தான். எனிவே டாக்டர் மூவி முடிகிற வரைக்கும் சா ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் என்ன க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். செல்லம்மா சாங் முடிகிற வரைக்கும் தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு தான் வெளியில் வந்தேன். பட் தேட்டரை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மைண்டில் ஆர்கனைஸ்டு க்ரைம், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஹியூமன் ஸ்மக்லிங், விர்ஜின் டிராஃபிக்கிங், ஆர்கன் ட்ரேடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இந்த வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.